ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இப்போ பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமே ஏற்பட்டிருக்கு இப்போ கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயனுடைய ஐலான் படம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களாம் அஃபிஷியலாக வந்து முதல்ல அவங்க தான் சொல்லியிருந்தாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு டீசர் மாரி கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதிலே தெளிவாக சொல்லிட்டாங்க பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. அதுக்கப்புறம்ட்டா லால் செல்லாம் வந்து இந்த படம் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, அது நமக்கு தெரியும். ஸோ பொங்கல் ரிலீஸ் அப்படின்றத அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கரெக்டாக சிவகார்த்திகேயன் இன்னொன்று பக்கம் லால் செல்லாம் கரெக்டாக ஈக்குவலாக நம்ம பிரித்து கொடுத்துடலாம் தேட்டரில் அப்படின்னு அரண்மனை ஆல்ரெடி அவங்க பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருந்த ஐடியா பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிப்பாக வந்து அதை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் தானே காலத்தில் இருக்கோம், நாங்களும் தான் பொங்கல் ரிலீஸ்னு ஏற்கனவே ஒரு போஸ்டர் எப்பயோ வெளியிட்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது தேட்டர் ஓனர்ஸ்லாம் இல்லைங்க நீங்கள் முதல்ல சொன்னீங்க, அதுக்கப்புறம்ட்டா எந்த விதமான அப்டேட்டும் இல்லை உங்கள் சைட்லேருந்து, அதனால தான் நாங்கள் வந்து இந்த ரெண்டு படத்துக்கு அக்கமெண்ட் பண்ணுறதுக்காக இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம்ட்டா அரண்மனை என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ்கிட்ட போயிட்டு அழகாக உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் படத்தை வச்சுட்டு நீங்கள் எப்படியாவது இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் போயிருக்கும் போது இன்னொரு பக்கம் ஐலாண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து நாங்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் கிட்ட நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ லைகா நிறுவனம் என்ன பண்ண போறாங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அவங்களும் ரெட் ஜெயின் மூவிஸ் கிட்ட தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க இந்தியன் டூவாக இருக்கட்டும், இப்போ நடுவில் எடுத்த பொன்னியின் செல்வன் ஆகட்டும், எல்லாமே அவங்க ரெஜின் மூவிஸ் கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்போ கிட்டத்தட்ட லால் செல்லாம் படமும் ரெஜின் மூவிஸ் கிட்ட தான் போக போகுது. இப்போவே மூணு படங்கள் வந்துருச்சு. சரிப்பா மூணு படங்களாக இருந்தால் கூட அப்படி இப்படின்னு ஏதாவது கொஞ்சம் டயர் பண்ணி கொடுத்துடலாம் ஏதாவது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கும் போது நேற்று ஈவினிங் கேப்டன் மில்லர் படம் வந்து பொங்கல் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக வந்து நேற்றுக்கு வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது இப்போ நாலு படங்கள் பொங்கல் ரிலீஸில் இருக்கும்போது கேப்டன் மில்லர் படமும் ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்க போகிறதா இப்போ நியூஸ் வந்துருக்கு. அப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் கிட்ட நாலு படங்கள் இருக்குது வெறும் பொங்கல் ரிலீஸ்க்காகவே. எல்லாருமே நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்ததே பொங்கல் ரிலீஸ் பண்ணணுன்றதுக்காக தான், எப்படியாவது எங்கள் படத்தை பொங்கல் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ரெட் ஜெயின் மூவிஸுக்கு பெரிய ப்ரெஷர் போட்டுருக்காங்க. இல்லை பிரச்சனை என்ன வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாருடைய படத்தை எப்படி ரிலீஸ் பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக இதுலேருந்து ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக ரிபப்ளிக் டேக்கு தள்ளி போகும். ரிபப்ளிக் டேக்கு ஆல்ரெடி விக்ரமோட ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த படம் வரும்போது அங்கே ஆல்ரெடி கிளாஷ் வரும். என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒன்றுமே புரியல. இப்போ சம்மந்தமே இல்லாமல் தனுஷோட படம் கேப்டன் மில்லர் எதுக்கு இப்போ பொங்கல் ரிலீஸுக்கு தள்ளி போச்சுன்றது தெரியல. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா சிவகார்த்திகேயன் ரஜினி சாரோட தீவிரமான ஒரு ஃபேன். ஸோ அவரும் ஒரு ஃபேன் பாய் தான், அவரையும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்லை ரஜினி சாரோட படம் வேற வரப்போதலாம்னு சொல்லலாம். இதில் தனுஷ் அவர்களை தான் இப்போ எல்லாருமே வந்து கார்னர் பண்ணுறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில். ஏன்னா தன்னுடைய மனைவி ஐஸ்வர்யா தனுஷோட படம் வருது. ஸோ வேணும்னே வந்து அவர் வந்து அவங்களுக்கு போட்டியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்குது. இன்னொரு பக்கம் தர்பார் படம் பொங்கலுக்கு வரும்போது கூடவே தானே அவங்களுக்கு பட்டாசு படமும் வந்தது. ஸோ தனுஷ் படமும் ஒன்றா தானே வந்தது தர்பார் கூட. அப்போ அதெல்லாம் வரும்போது நீங்கள் பார்க்கலையா, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொன்று பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை தனுஷோடைய டார்கெட் வந்து சிவகார்த்திகேயன் தான், அவரோட படத்துக்கு எப்படியோ காம்படிஷன் பண்ணி விட்டு அந்த படத்தை வந்து காலி பண்ணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நியூஸும் பண்ணுங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தலை பிச்சுன்னு இருக்காங்க. யார் படத்தை வந்து பொங்கலுக்கு வர்றது, யார் படத்தை வந்து அதுலேருந்து வெளியில் எடுக்கிறது. இல்லை ஒருவேளை ஜெயிலர் படம் வரத்துக்கு முன்னாடி மாவீரன் படம் முன்னாடியே வந்த மாதிரி ஐலாண்ட் படம் அநேகமாக கிறிஸ்துமஸுக்கோ இல்லை கேப்டன் மில்லர் படம் வந்த அந்த தேதிக்கு டிசம்பர் 15 தேதிக்கு ஏதாவது வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்போ இருக்குது.